கால் முடியும் தோடா. பெரியகுளம் அருகே கத்தியால் குத்தியதில் வாலிபர் படுகொலை. காவல்துறையினர் துரித நடவடிக்கையால் குற்றவாளி உடனடியாக கைது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சருத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் கண்ணன் மகன் சாகன், இவருக்கு வயது 28, மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த கருத்தவர் மகன் சரவணன், இவருக்கு வயது 30. இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இருந்த போதிலும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் பிரதான சாலை அருகே உள்ள கோழி கறிக்கடையில் வழக்கமாக பேசிக் கொண்டிருக்கையில் வாய் தகராறு குற்றியதால் சரவணன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் விசாகனை சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த விசாகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட சரவணன் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிய போது தென்கரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் விசாரணை செய்து வரும் நிலையில் கொலையுண்டவரும் கொலை செய்தவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி ஆய்வு மேற்கொண்டு மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க அதிகமான காவல்துறையினரை பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்த உத்தரவிட்டதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.